வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு வேண்டுவதெல்லாம் கிடைக்க வேண்டுவது கிடைக்கணும் அதுதான் நியாயம் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் அது நமக்கு வேண்டாம்னு அர்த்தம் அவ்வளோதான் அப்போது சிலர் வேண்டாம் மட்டும் உடனே கிடைக்குதே அவங்களுக்கு அது கிடைக்கணும்னு இருக்குது நமக்கு அது வேண்டாம்னு இருக்குது அவ்வளோதான் அதனால் நமக்குள்ளே என்ன ஆள் மனசில் அந்த ஆசை இருக்கோ அது நடக்கும் நாம் விரும்பாத ஒன்று வெறும் வாயால் விரும்பினா நடக்குமானா நடக்காது அப்போ அந்த ஆழத்தில் உள்ளே போய் அங்கேருந்து கேட்குறது கிடைக்கும் இன்றைக்கி நம்ம விரும்புகிறோம் வேணும்னு நினைக்கிறோம் அதுவே நமக்கு ஆபத்தாக தான் அப்போ கடவுளை கோச்சிக்க முடியுமா என்ன நாம் நினச்சதும் கேட்டதும் உடனே கிடைச்சணும்னு நினைக்கிறோம் இல்லை அது நமக்கு சரியாக உகந்ததாங்கிறத கடவுள் முடிவு பண்ணணும் இல்லை நம்மக்கிட்ட அது இல்லை இந்த ஜென்மத்தில் இல்லை நமக்கு இந்த லைஃப்பில் அது பிராப்தம் இல்லைன்னா இப்போ நீங்கள் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கான வாய்ப்பு அவங்க இதில் இல்லை அப்படிங்கிற போது இல்லாததை நமக்கு தரக்கூடிய வாய்ப்பு நம்முடைய ஆன்மாவிலிருந்து கேட்டால் கிடைக்கும் இறைவனை மனமுருகி மன்றாடும் பொழுது அவன் நமக்கு இல்லாததை கொடுப்பான் அப்போ நம்ம வேண்டுவது கிடைக்கணும்னா நம்மளுடைய பிரார்த்தனையில் தீவிரம் இருக்கணும் அதை கொடுக்க வேண்டும் என்று நாம் அவனிடம் சரணடைந்து கதரும் பொழுது நிச்சயமாக அவன் கருணை செய்வான் அதனால் நமக்கு விதிக்கப்பட்டது அவ்வளோதான் அப்படிலாம் முடிவு பண்ண வேண்டியதில்லை நம்ம உண்மையிலே விரும்பினால் நிச்சயமாக நடக்கும் அப்போது நீங்கள் சாவித்திரியில் அந்த கதையில் பார்த்திங்கன்னா சத்தியவான் இறந்துட்டால் கூட அவன் வேணும் அவன் எனக்கு இருக்கணும் கூடன்னு நினச்சி எமனையே சந்தித்து முறையிட்டு வாதம் செய்து தன் நியாயத்தை சொல்லி கணவனை மீட்டு வந்தாங்களே அப்போ அவங்களுக்கு வேணும்னு நினச்சாங்கன்னா சாதிச்சிட்டாங்கல்லே அப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்வார் இ ஸ்மால் பிகினிங் ஆஸ்கிட் ஃபார் மைட் என்றுன்னு சொல்வார் எது வேணும்னு கேட்குறியோ அது கிடைச்சா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷத்தை முன்னாடியே கொண்டு வந்துரும்பார் கிடைச்ச மாதிரியே ஃபீல் பண்ணு விஷுவல் பண்ணு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வாங்குறார் உனக்கு வேலை வேணும்னா வேலை கிடைச்ச மாதிரி திங்க் பண்ணு வேலைக்கு போகிற மாதிரி ஃபீல் பண்ணு சம்பளம் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணு ப்ரொமோஷன் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணு அந்த விஷுவல் அப்படிங்கிறது பாசிட்டிவ் தாட் அது நடந்தே தீரும் நாம் அதிகபட்சம் என்ன வெளியிடுவோம் ஒரு வீடு ஒரு வேலை ஒரு திருமணம் ஒரு குழந்த பாக்கியம் ஒரு நோய் குணமாகணும் தானே இதை தாண்டி நம்ம என்ன பெருசாக போகிறோம் ஆனால் என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கணும்னா நாம் கேட்குறதுக்கு தடையான நம்மக்கிட்ட சில குணங்கள் இருக்கும் அந்த குணங்கள் தான் அறியாமை சில அகந்தையான சில பழக்கங்கள் நமக்கு எதிராக இருக்கும் இருக்கிற அந்த அறியாமையை போக்கி நமக்கு அந்த ஞான தெளிவை கொடுத்தோம்னா அதன் மூலம் நமக்கு வேண்டுவதெல்லாம் பெறக்கூடிய அந்த வரத்தை கேட்டபோதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாழ்வு நம்ம எல்லோருக்குமே உண்டு அது நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் அச்சிரப்பாக்கத்தில் பெரும்பேர் கண்டிகைங்கிற ஊரில் ஞான ஒளி திருக்கோயில்னு ஒன்று இருக்கோம் அந்த இடத்துல சாவித்ரி தேவி பிரதான இடமாக அங்கே அமர இருக்கிறாள் அவள் யாருன்னா நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி அந்த சக்தியான அந்த ஒளியை அந்த உண்மையை நாம் நாடணும் இருக்கிற இறைவனுக்கு எதிரான தீய சக்தியை கைவிடணும் இறைவனோடு கைகோர்த்து அவனோடு நாம் அந்யோன்யமாக அந்த அன்பின் அடையாளமாக ஆழ்ந்த பக்தியோடு இருந்தால் நாம் கேட்டதெல்லாம் கொடுப்பான் இறைவன் நமக்கு வரத்தை வாரி வாரி கொடுப்பதற்கு அவன் காத்து ஆனால் அவனோடு நாம் நெருங்குகிற உயர்ந்த பக்தியை உயர்ந்த ஆன்மீக பாதையை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும் நேர்மையான வழி உண்மையான வழி அறத்தின் வழியில் போகணும் ஆனால் பகல் கனவுங்கிற பேரில் எதையோ ஆசைப்பட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது வேண்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்காம எனக்கு கிடைக்கிறதெல்லாம் இது தான் அப்படின்னு கடவுள் தீர்மானிச்சிருக்காருன்னு ஏற்றுக்கிறதுக்கு நம்ம அந்த பக்குவம் வரணும் ஆனால் நான் ஆசைப்பட்டுட்டேன் எனக்கு வேணும் இது நடக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை பண்ணி மந்திரங்களை கொடுத்து உதவி பண்ணுறோம் ஆனால் நேர்மையான உயர்ந்த முறையில் தர்ம சிந்தனையில் நியாயமான வழியில் ஆனால் மக்களை ஏமாத்துகிற மூட நம்பிக்கை வழிவகுக்கிற தவறான அட்வைஸ் பண்ணி ஜனங்களை குழப்பக்கூடாது எது நடக்கும் எது நடக்காதுங்கிறது கிளியர்கட்டாக தெரிஞ்சால் சொல்லணும் இல்லை விட்டுடணும் அதிமீதாவது மாதிரி எனத்தையாவது குழப்பி அவங்களுடைய நம்பிக்கையை காலத்தை விரைய பண்ணக்கூடாது அதனால் எது வேண்டுமோ அதை எப்படி கேட்கணும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் எப்போ பண்ணால் அது பழிக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பயிற்சியாகவும் சில முறைகளை சொல்லிக் கொடுக்குறோம் அந்த முறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ஏழு நாள் அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம் பிரார்த்தனைங்கிறது பழிக்காமல் போகாது நீங்கள் கேட்குறது கிடைக்காம போகாது ஆனால் அதுக்கான உங்களோட முயற்சியில் தான் சில தவறுகளை குறைகளோ இருக்க வாய்ப்பு உண்டு அந்த முறை தெரிஞ்சு பண்ணினோம்னா ரிசல்ட்டு கண்டிப்பாக உண்டு ஆனால் என்ன வேண்டினாலும் அதுக்கு ஒரு காலம் இருக்குது இப்போ குழந்த பாக்கியம்னா அது நிச்சயமாக நாற்பது நாள் ஐம்பது நாள் வெயிட் பண்ணணும் சில பேர் ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க சில பேர் ரெண்டு வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த நம்பிக்கையும் அந்த பொறுமையும் இருந்ததுன்னா அதுக்கான பரிசு கண்டிப்பாக உண்டு ஆனால் வேண்டின உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற அவசரமும் பதட்டமும் இருந்ததுன்னா அது தவறு நம்ம கேட்டது இறைவன் காதுக்கு போயிடுச்சுன்னா அவன் அதுக்குரிய பரிசை நம்ம கொடுக்குற வரைக்கும் நமக்கு பொறுமை வேணும் நிதானமும் பொறுமையும் யாருக்கு இருக்கோ அவருடைய பிரார்த்தனை கஷணத்தில் பழிக்கும் வேண்டுவதெல்லாம் விரும்பியதெல்லாம் உடனே கிடைக்கும் நம்ம ஊரில் அதுக்கான மிக உயர்ந்த பாதை பிரார்த்தனை முறைகள் மந்திரங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ரிசல்ட்டு வரும் அது மலர்கள் மூலியமாக அன்னையை வேண்டலாம் இல்லை மந்திரங்களை எழுதுவதன் மூலமாக வேண்டலாம் நம்முடைய கவனம் வேண்டுவதை அந்த தெய்வத்தின் மீது திருநாமத்தின் மீது நம்ம பதிக்கும் பொழுது நம்முடைய கோரிக்கையை இறைவன் ஏற்று அருள் செய்வான் அதனால் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஷார்ட்கட் வேணுமோ அதுக்கான உதவி நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்